ഓം ശാന്തി. 7/12/2014 കാലൈമുരളി അവ്യക്ത ബാപ്താദ റിവൈസ്ഡ് 8/1/1979 മധുബൻ. സംഗമയൂഹത്തിൽ സമനിലയിൽ അർഹിലിരിക്കും ആത്മാക്കൾ എതിർകാല സംബന്ധങ്ങളിലും നെരുക്കത്തിൽ ഇരിക്കും ആത്മാക്കളാ ആവാർഹൾ. இன்று பார்த்தான நாலாபுறங்களிலும் உள்ள வெளிநாட்டு மற்றும் பாரத தேசத்து குழந்தைகளை தூரமாக இருந்த போதிலும் எதிரில் பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் அதிலேயும் விசேஷ ரூபத்தில் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்திற்காக விசேஷமாக பாராட்டுகளை தெரிவிக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மூலைகளிலும் மறைந்திருக்கும் தன்னையின் குழந்தைகள் தன்னையை தெரிந்து நிச்சயத்துடன் மிக நல்ல முறையில் தாண்டி வந்துவிட்டார்கள். விதவிதமான மதங்களின் திரைச்சீலைக்கு உள்ளே இருந்த போதிலும் ஒரு நொடியில் திரைச்சீலையை அகற்றி தந்தையுடன் சகயோகி ஆத்மாக்களாக ஆகிவிட்டார்கள். வந்த தடைகளையும் தந்தை மேல் உள்ள அன்பின் காரணமாக சுலபமாகவே கடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விசேஷமாக பாப்தாதா பாராட்டுகளை தெரிவிக்கிறார். அந்த மாதிரி தைரியம் வைக்கும் குழந்தைகளுடன் பாப்தாதாவின் சகயோகம் எப்பொழுதும் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளுடன் ஒவ்வொரு காரியத்தில் தந்தையின் துணை இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் மூலமாக புத்தி என்ற லிஃப்டின் கிஃப்ட் கிடைத்திருக்கிறது. கிஃப்டோ அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது, ஆனால் அதை காரியத்தில் கொண்டு வருவது அவரவர்களின் கையில் இருக்கிறது. மிக சக்திசாலியான மேலும் மிகவும் சுலபமான லிஃப்டின் கிஃப்ட் ஆகும். ஒரு நொடியில் எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே சென்றடைய முடியும். இந்த அதிசயமான லிஃப்ட் 3 உலகங்கள் வரை செல்லக்கூடியது. நினைவு என்ற சுவிட்சை அழுத்திய உடனேயே ஒரு நொடியில் அங்கே சென்றடைந்து விடுவீர்கள். லிஃப்ட் மூலமாக எவ்வளவு நேரம் எந்த உலகத்தின் அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிலைத்திருக்க முடியும். இந்த லிஃப்டை விசேஷமாக உபயோகிப்பதற்கான விதி, அமிர்த வேளையில் கவனம் உள்ளவராகி நினைவின் சுவிட்சை யதார்த்த முறையில் இயங்க செய்தீர்கள் என்றால் முழு நாளும் தானாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். இயங்க செய்ய தெரியும் தான் இல்லையா? இதில் நல்ல பயிற்சி உள்ளவர்கள் தான் இல்லையா? தெய்வீக புத்தி என்ற லிஃப்ட் முழு நாளில் எங்கேயாவது மாட்டிக்கொள்வதோ இல்லையே. அதிகாரியாகி இந்த லிஃப்டை காரியத்தில் ஈடுபடுத்துவதினால் ஒருபொழுதும் இந்த லிஃப்ட் ஏமாற்றம் கொடுக்காது. தற்சமயம் சங்கமயுகத்தின் லிஃப்ட் இந்த திவ்ய புத்தி என்ற லிஃப்ட் ஆகும். கூடவே எதிர்காலத்து சொர்க்க ராஜ்யத்தின் கிஃப்டையும் பாப்தாதா இப்போது கொடுக்கிறார். சொர்க்க கதவுகளின் சாவியை பாப்தாதா குழந்தைகளுக்கு தான் கொடுக்கிறார். அதிகார நிலை, அதாவது அதிகாரி ஆவதுதான் சாவியாகும். அதிகாரத்தின் சாவி மூலம் கதவு திறந்திருக்கிறது. அப்படி நம்பர் ஒன் அதிகாரியாக யார் ஆகிறார்? அதாவது அதிகாரம் மூலமாக யார் முதலில் கதவை திறக்கிறார் என்ற அதையும் நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் தனியாக திறப்பதில்லை. திறப்பு விழா நேரத்தில் நீங்கள் அனைவரும் இருப்பீர்கள் இல்லையா? பார்ப்பவர்களாக இருப்பீர்களா மற்றும் செய்பவர்களாக இருப்பீர்களா? யாராக இருப்பீர்கள்? துணைவர்களாக இருப்பீர்கள் இல்லையா? குறைந்தது கைத்தட்டும் ஆதரவாளராக இருப்பீர்கள் இல்லையா? குஷிகளின் மலர் மழை பொழிவீர்கள் இல்லையா? பாப்தாதா நேரத்தின் அருகாமையை பார்த்து குழந்தைகளுக்கு பாப்தாதாவுடன் எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தார். மிக நெருக்கமாக யார் இருக்கிறார் மற்றும் நெருக்கமாக யார் இருக்கிறார், மேலும் சற்று தூரத்தில் இருந்து பார்ப்பவராக யார் இருக்கிறார்? குழந்தைகளின் 2 எதிர்காலங்களும் பாப்தாதாவின் எதிரில் வருகிறது போன்று
சங்கமயுகத்தின் எதிர்காலம், அதாவது தன்னைக்கு சமமாக ஆவதின் எதிர்காலம், மற்றும் இரண்டாவது முதல் பிறவியின் எதிர்காலம், அதாவது சொர்க்கத்தின் எதிர்காலம். இங்கு சமநிலையில் அருகில் இருப்பீர்கள் என்றால் அங்கே சம்பந்தத்தில் அருகிலிருப்பீர்கள். எவ்வளவு இங்கு அருகாமையின் மூலமாக எப்பொழுதும் உடன் இருக்கிறீர்களோ அந்த அளவே மூலவத்தனத்தில் கூட அந்த மாதிரி ஆத்மாக்கள் கூடவே இருப்பார்கள். மேலும் சொர்க்கத்திலும் ஒவ்வொரு தினசரி நடவடிக்கைகளின் சம்பந்தத்தில் உடனிருப்பீர்கள். எப்படி இங்கே உன்னுடன் தான் பேசுவேன், உன்னோடு தான் விளையாடுவேன், உன்னுடைய துணைதான் வைத்துக் கொள்வேன் என்றிருக்கிறது, அதேபோல் எதிர்காலத்திலும் காலையிலிருந்து கூடவே தோட்டத்தில் விளையாடுவீர்கள், நடனமாடுவீர்கள், பாடசாலையில் படிப்பீர்கள், எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள், மேலும் கூடவே ராஜ்யம் செய்வீர்கள். எப்படி பிரம்மா பாபா எப்பொழுதும் சுயராஜ்யம் செய்பவராக இருந்தார், அதாவது தன்னுடைய அடிமையாக இருக்கவில்லை ஆனால் சுய அதிகாரியாக இருந்தார், அதேபோல் பிரம்மா பாபாவை பின்பற்றி நடப்பவர்கள் சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை என்ற எண்ணத்துடன் எப்பொழுதும் இருப்பவர்கள், அந்த மாதிரி சுயராஜ்யம் செய்பவர்கள் அங்கேயும் உடன் ராஜ்யம் செய்வார்கள். இங்கே தினசரி நடவடிக்கையில் மிக சரியான நேரத்தில் வரும் நம்பர் ஒன் இறை மாணவர்கள் அங்கேயும் உடன் படிப்பார்கள். ஏனென்றால் பிரம்மா பாபா நம்பர் ஒன் இறை மாணவனாவார். யார் இங்கே அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் தந்தையுடன் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அங்கேயும் ஊஞ்சலில் உடன் ஆடுவார்கள். யார் இங்கே அநேக பிராப்திகளின் குஷியில் ஆடுகிறார்களோ அவர் அங்கேயும் உடன் சேர்ந்து நடனமாடுவார். யார் இங்கே தந்தையின் குணம் மற்றும் சமஸ்காரத்தின் நெருங்கிய அனைத்து சம்பந்தங்களினால் தந்தையின் துணையை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அங்கே ராஜகுலத்தில் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவார்கள். அப்படி பாப் தாதா ஒவ்வொருவரின் கண்கள் மூலமாக இரண்டு எதிர்காலத்தையும் பார்க்கிறார். முதல் ஜென்மத்தில் வருவதுதான் முதல் நம்பரின் பிராப்தியாகும். அப்படி வெளிநாட்டு குழந்தைகள் அனைவரும் முதல் ஜென்மத்தில் வருவீர்கள் இல்லையா? இத்தனை பேரும் முதலில் வருவீர்களா? முதலில் யார் வருவார்? அதை விசேஷமாக ஒரு விஷயத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அது எது? தொடக்கத்திலிருந்து இதுவரை ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை மற்றும் தடையற்றவராக இருந்திருப்பார். தடை வந்திருந்த போதிலும் தடைகளை தாண்டி கடந்து வந்திருப்பார். தடையற்றவரின் அர்த்தம் தடையே வருவதில்லை என்பதல்ல, ஆனால் தடைகளை அழிப்பவராகி தடைகள் மேல் எப்பொழுதும் வெற்றியடைந்தவர். அப்படி இந்த இரண்டு விஷயங்களும் ஒருவேளை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சரியாக இருக்கிறது என்றால் முதல் ஜென்மத்தில் உடன் இருப்பவராக ஆக முடியும். சுலபமான மார்க்கம்தான் இல்லையா? நல்லது. கர்நாடகத்தின் குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள். இதுவும் பாரதத்தின் வெளிநாடுதான். லண்டனிலிருந்து சுலபமாக வர முடியும். ஆனால் இவர்கள் மிக கடுமையான பயணம் செய்து வருகிறார்கள். எனவே கடின உழைப்பிற்கான பலன் பிரத்யட்சமாக தந்தையின் சந்திப்பு கிடைத்திருக்கிறது. மிகுந்த ஈடுபாடு உள்ள குழந்தைகள் குழந்தைகளின் ஆர்வம் ஈடுபாட்டை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சியடைகிறார். எப்பொழுதும் இந்த ஆர்வம் என்ற தீபத்திற்கு அடிக்கடி கவனம் என்ற எண்ணெயை ஊற்றி அணையாததாக வைத்து கொள்ளுங்கள். கர்நாடகத்தில் அதிகமாக ஆத்ம தீபத்தையும் ஏற்றுகிறார்கள். எப்படி ஸ்தூலமான ஆத்ம தீபங்களை ஏற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள், அதேபோல் ஆர்வத்தின் தீபமும் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். நீங்கள் அனைவரும் உங்களை தந்தையின் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? நல்லது. இன்றோ சந்திப்பதற்கான நாள். அனைத்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு
உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் குழந்தைகளுக்கு, திலகமிட்டு மற்றும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாட்டிகளுடன் சந்திப்பு. 1. பிராமண ஜென்மத்தின் முக்கியமான பர்சனாலிட்டி தூய்மையாகும். எப்பொழுதும் தன்னை எண்ணம், சொல் மற்றும் செயலில் முழுமையான தூய்மை நிறைந்த பர்சனாலிட்டி உள்ளவர் என்று அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் பிராமணர்களின் பர்சனாலிட்டியே தூய்மை என்றால், பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டியாக என்ன இருக்கிறதோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் செய்கிறீர்களா? எவ்வளவு பர்சனாலிட்டி இருக்குமோ அந்த அளவே விசேஷ ஆத்மா என்று வர்ணிக்கப்படுவீர்கள். இதில் முக்கியமான பர்சனாலிட்டியே தூய்மைதான். பிரம்மா பாபா கூட ஆதிதேவ் மற்றும் முதல் இளவரசனாக எப்படியானார்? இந்த தூய்மையின் பர்சனாலிட்டியின் ஆதாரத்தினால் முதல் நம்பரின் பர்சனாலிட்டியின் லிஸ்டில் வந்தார். அப்படி தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டுமில்லையா? சமஸ்காரமே தூய்மையினுடையதுதான். பிராமண ஜென்மத்தின் சமஸ்காரமே தூய்மைதான். எனவே இன்றைய நாட்களில் பிராமணர்கள் மூலமாகத்தான் எந்தவிதமான சுத்தமாக்கும் மற்றும் உயர்ந்த காரியங்களை செய்விக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை மகான் என்று நினைக்கிறார்கள். இதில் உயர்ந்த தன்மையே தூய்மைதான். அப்படி அந்த மாதிரி பிராமண வாழ்க்கையில் இயற்கையான ஜென்ம சமஸ்காரத்தை தன்னில் அனுபவம் செய்கிறீர்களா? தூய்மை ஜென்ம சமஸ்காரமாக ஆகியிருக்கிறதா? எப்படி சிலருக்கு கோபத்தின் சமஸ்காரம் பிறந்ததிலிருந்தே இருக்கிறது என்றால், நான் விரும்புவதில்லை, ஆனால் இது என்னுடைய ஜென்ம சமஸ்காரம் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி இந்த ஜென்மத்தின் சமஸ்காரம் இயல்பாகவே காரியம் செய்கிறது. ஒரு பொழுதும் கனவில் கூட தூய்மையின்மையின் எண்ணம் வரவில்லை என்ற இதைத்தான் தூய்மையின் பர்சனாலிட்டி உள்ளவர் என்று கூறுவது. இந்த பர்சனாலிட்டியின் காரணமாகத்தான் உலகில் உள்ள ஆத்மாக்கள் இன்று வரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மகான் ஆத்மாக்களை தெரிந்திருக்காவிட்டாலும் கூட வணங்குகிறார்கள். சாதாரணமானவர்களை அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படி அந்த மாதிரி நீங்கள் மகான்தான் இல்லையா? 2. பற்றுதலின் விதை சம்பந்தமாகும். அந்த விதையை அழிப்பதினால் அனைத்து புகார்களும் முடிவடைந்துவிடும். மாதர்கள் அனைவரும் பற்றுதலை வென்றவர்கள்தான் இல்லையா? இப்பொழுது தன்னையுடன் அனைத்து சம்பந்தங்களையும் இணைத்து விட்டீர்கள் என்றால், வேறு யார் மேலேயாவது பற்றுதல் இருக்க முடியுமா என்ன? சம்பந்தம் இல்லாமல் யார் மேலும் பற்றுதல் இருக்க முடியாது. சம்பந்தமே இல்லை என்றால் பற்றுதல் எங்கிருந்து வந்தது? பற்றுதலுக்கான விதை சம்பந்தமாகும். இதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். இப்பொழுது விதையையே அழித்து விட்டீர்கள் என்றால் விதையின்றி மரம் எப்படி வளரும்? ஒருவேளை இதுவரை இருக்கிறது என்றால், கொஞ்சத்தை துண்டித்தீர்கள், கொஞ்சத்தை இணைத்தீர்கள், இரண்டு பக்கமும் இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. எப்படி இரண்டு பக்கங்களிலும் இருப்பவர்களுக்கு லட்சியமும் கிடைப்பதில்லை, எங்கிருந்து விலகவும் முடிவதில்லை? நீங்கள் அப்படி இல்லையே. அனைவரும் பற்றுகளை வென்றவர்கள்தான் இல்லையா? பிறகு ஒரு பொழுதும் என்ன செய்வது? பந்தனம் விடுபடுவதே இல்லை என்று புகார் செய்யாதீர்கள். எப்பொழுது பற்றுகள் நீங்கிவிட்டது என்றால் நினைவு சுரூபமானவராக இயல்பாகவே ஆகிவிடுகிறார்கள். பின்பு விடுபடுவதில்லை, அழிவதில்லை என்ற இந்த பேச்சு முடிவடைந்துவிடும். அனைத்து பிராப்தி சுரூபம் ஆகிவிடுவார்கள். எப்பொழுதும் மன்மனாபவ என்ற நிலையில் இருப்பவர் மனதின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார். வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் அனைவரும் எப்பொழுதும் தந்தையின் நெருக்கமானவர்கள் மற்றும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை என்னவென்று நினைக்கிறீர்கள்? தன்னுடைய சென்ற கல்பத்தின் பிராப்தி கண் எதிரில் தெளிவாக இருக்கிறது தான் இல்லையா?
இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்களுக்கு இந்த சங்கமயுகத்தின் விசேஷ பங்குகளில் நம்பர் ஒன் விசேஷ பங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பாப்தாதா மூலமாக விசேஷ வரதானம் இருக்கிறது. அது எது? வெளிநாட்டு குழந்தைகள் எப்பொழுதும் ஜென்மம் எடுத்தார்களோ அந்த முதல் தருணத்திலேயே சதா பாதுகாப்பு குடை நிழலின் கீழே இருப்பதற்கான விசேஷ வரதானம் கிடைத்து விடுகிறது. எப்படி பாரதத்தின் சமஸ்காரங்களில் காண்பித்திருக்கிறார்கள், எப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணரின் ஜென்மம் ஏற்பட்டதோ, சிறைச்சாலையில் ஜென்மம் ஏற்பட்ட போதிலும் எப்பொழுது நதியை கடந்து வந்தாரோ அப்பொழுது பாம்பு கூட பாதுகாப்பின் சாதனமாக ஆனது. அப்படி வெளிநாட்டு குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட அசுத்தமான சூழ்நிலை மேலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தந்தையின் பாதுகாப்பு நிழல் எப்போதுமே வரதானமாக இருக்கிறது. அது குழந்தைகளை எப்போதும் பாதுகாப்பாக வைத்து வந்திருக்கிறது, மேலும் இறுதி வரை வைக்கும். கூடவே வெளிநாட்டு குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் துணையின் அனுபவத்தில் விசேஷ உதவி இருக்கிறது. மூன்றாவது விஷயம், வெளிநாட்டு குழந்தைகளுக்கு விசேஷ ரூபத்தில் பிறந்த உடனேயே சேவையின் சமஸ்காரத்தின் சகயோகம் இருக்கிறது. இதுவும் விசேஷமாக நாடகத்தின்படி அவர்களுக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. நான்காவது விஷயம், நினைவு யாத்திரையில் சுலபமாகவே அனுபவங்களின் சுரங்கத்தை பிராப்தி செய்வதற்கான வரதானமும் வெளிநாட்டினருக்கு பாப்தாதாவின் விசேஷ விலைமதிக்க முடியாத ரத்தினமாவீர்கள். நான்காவது விஷயம், நினைவு யாத்திரையில் சுலபமாகவே அனுபவங்களின் சுரங்கத்தை பிராப்தி செய்வதற்கான வரதானமும் வெளிநாட்டினருக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் என்று இப்பொழுது கூறுங்கள். சங்கமயுகத்தில் பாப்தாதாவின் விசேஷ விலைமதிக்க முடியாத ரத்தினமாவீர்கள். அந்த விலைமதிக்க முடியாத ரத்தினங்களை பாப்தாதா உலகத்தில் ஒரு முன்மாதிரி ரூபத்தில் வைப்பார். எனவே எப்பொழுதும் தன்னை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் நினைவிருக்க வேண்டாம். துணையின் அனுபவத்தை செய்கிறீர்களா? சக்தி சேனை என்ன நினைக்கிறீர்கள்? சிவன் மற்றும் சக்தி எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? பெயரே சிவசக்தி. யார் சிவசக்தியாக இருக்கிறாரோ அவர் நினைவில்லாமல் இருக்கவே முடியாது. எப்போதாவது ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் என்றால், நான் உலக சேவைக்கான இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினையுங்கள். இதைத்தான் தாமரை மலருக்கு சமமான நிலை என்று கூறுவது. அப்படி அனைவரும் தாமரை மலருக்கு சமமாக காரியம் செய்து கொண்டே விலகி இருப்பவராகவும் மற்றும் தந்தையின் பிரியமானவராகவும் ஆகியிருக்கிறீர்களா? பாண்டவர்கள் தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த உலகியல் காரியம் கூட அநேக ஆத்மாக்களை தொடர்பில் கொண்டு வருவதற்கான சாதனமாகும். ஏனென்றால் ஈஸ்வரிய சேவைக்காக தொடர்பையோ உருவாக்கத்தான் வேண்டியிருக்கிறது இல்லையா? இது தயாரான தொடர்பு கிடைத்து விடுகிறது. எனவே இரண்டு காரியங்கள் செய்யுங்கள் என்று டைரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. மேலும் எப்படி தொடர்பு நெருக்கமாக அதிகரித்து கொண்டே இருப்பீர்களோ, பிறகு தொடர்பின் அவசியம் இருக்காது. பிறகு உலகியல் காரியங்கள் முடிவடைந்துவிடும். ஆன்மீக காரியத்தின் பொறுப்பாளர் ஆகிவிடுவீர்கள். அனைவருக்கும் இந்த நிலை வருகிறது, மேலும் எப்பொழுதும் இருக்கும். இதையும் சேவைக்கான வாய்ப்பு என்று புரிந்து காரியம் செய்யுங்கள். ஆஸ்திரேலியா பாட்டியுடன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான எண்ணத்தை நடைமுறையில் மிக நன்றாக கொண்டு வந்திருக்கிறார்கள். யார் அனுபவம் செய்தார்களோ அவர்கள் மற்ற ஆத்மாக்களுக்கும் சேவிப்பதற்கான நடைமுறை ரூபமாக என்ன காண்பித்தீர்களோ அது மிக நன்றாக இருக்கிறது. இந்த விசேஷத்தின் காரணமாக ஆஸ்திரேலியாவின் நம்பர் பாப்தாதாவிடம் நம்பர் ஒன்னில் இருக்கிறது. எப்படி பாரதத்தை பொறுத்தவரையில் வர்ணனை இருக்கிறது,
ஒவ்வொரு வீடும் கோவில் என்று, அதேபோல் ஆஸ்திரியாலாவை சேர்ந்தவர்களின் ஒவ்வொரு வீட்டில், அதாவது யாரெல்லாம் வந்து கொண்டிருப்பவர்களோ அவர்கள் சேவையின் பலனை நிரூபிப்பதால், அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கோவிலாக ஆக்குவதில் நம்பர் ஒன்னாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் அனைவரும் யாராக ஆனீர்கள்? கோவிலில் இருக்கக்கூடிய சைத்தன்ய விக்கிரகங்கள். நாங்கள் நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் என்று நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்களா? தன்னைக்கும் குஷி இருக்கிறது. உங்களை பார்த்து அனைவரும் அப்படியே பின்பற்றி நடப்பார்கள். ஆஸ்திரேலியாவில் கியூ முதலில் உருவாகும். எப்படி தந்தை குழந்தைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறார் என்றால், நீங்கள் அனைவரும் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஆவீர்கள். நாலா புறங்களிலும் அந்த மாதிரி ஒளியை பரப்புங்கள். அந்த ஆஸ்திரேலியாவின் ஒளி முதலில் பாரதத்தில் வந்து சேரட்டும். சப்தம் வலுவாக இருந்தால்தான் இங்கு வந்து சேரும். அந்த மாதிரி வலுவான ஒளியை பரப்ப நாலாபுறங்களிலுமிருந்தும் நமது தந்தை குப்தவேஷத்தில் வந்துவிட்டார் என்ற ஒரே ஒரு ஓசை வெளியாகட்டும். எப்படி தந்தை குழந்தைகள் உங்களை குப்தத்திலிருந்து பிரத்யக்ஷம் செய்தார், அதேபோல் நீங்கள் அனைவரும் பிறகு தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். அனைத்து சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து விரல் கொடுத்தார்கள் என்றால் சுலபமாகவே ஆகிவிடும். மிக நல்ல நல்ல ரத்தினங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ரத்தினத்திற்கும் அவரவர்களின் விசேஷம் உண்டு. எப்பொழுதும் தன்னை சென்ற கல்பத்து ரத்தினம் என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் வெற்றியின் பிறப்புரிமை கிடைத்துவிடும். வெற்றி அடைபவர்களாக ஆவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம் நேரடியாக பரமாத்மாவின் லைட்டின் இணைப்பு மூலமாக இருளை விரட்டக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகுங்கள். குழந்தைகள் உங்களிடம் நேரடியாக பரமாத்மா லைட்டின் கனெக்ஷன் இருக்கிறது. ஸ்வமானத்தின் நினைவு என்ற பொத்தானை மட்டும் நேரடி லைனோடு தொடக்கிவிட்டீர்கள் என்றால் லைட் வந்துவிடும். மேலும் எவ்வளவுதான் நெருக்கமான சூரிய ஒளியை கூட மறைக்கக்கூடிய கார் மேகமாக இருந்தாலும் அதுவும் ஓடிவிடும். இதனால் நீங்களும் லைட்டாக இருக்கவே இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்களுக்காகவும் லைட் ஹவுஸ் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சுய முயற்சி செய்வதில் தீவிரமானவர் ஆனீர்கள் என்றால் உங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக மற்றவர்களின் மாயாவும் சுலபமாக ஓடிவிடும். ஓம் சாந்தி.